கொள்கைகளை தந்தார். கலியுகம், இந்த கலியுகத்துல ஒவ்வொரு மனிதனும் ஐயாவுடைய அயிலத்திரட்டுப்படி அருள்நூல்படி வாழ்ந்தால் இந்த கலி மாறும், கலி மாழும். தர்மயுகம் பிறக்கும், தர்மயுகத்திலே நமக்கு இடம் கிடைக்கும். இந்த கலி மாறணும் என்பதற்காகவும் கலி அழியணும் என்பதற்காகவும் தானே இந்த உலகத்திலே வைகுண்ட பரம்பொருள் நம்மை காப்பதற்காக வையகத்துக்கு வந்தார். அவர் எழுதிய சட்டப்படி நடக்கவில்லை என்று வையுங்கள், நிலை என்ன? இங்கே பாருங்கள், இன்று உலகத்திலே நடப்பது என்ன? எங்கெங்கு பார்த்தாலும் அழிவுகள், எங்கெங்கு பார்த்தாலும் வன்முறைகள், எங்கெங்கு பார்த்தாலும் சாதி கொடுமைகள். இவைகளெல்லாம் கலி அழியக்கூடிய காலத்தில் நடக்கும் என்பது ஐயா நிச்சயித்தது, மனுஷ நிச்சயிக்கல, ஐயா நிச்சயித்தது. நம்முடைய அன்பு வழி, ஐயா வழி. இதற்குள்ளே கர்த்தரை பார்க்கலாம், இதற்குள்ளே அல்லாவை பார்க்கலாம், இதற்குள்ளே அம்மையரை பார்க்கலாம். அனைத்து தெய்வங்களையும் தன்னுள்ளே அடக்கி தனக்குள்ளே ஐக்கியப்படுத்தி ஆதிமூல ஏக பரம்பொருளே இந்த உலகத்தின் ஒரே தெய்வம் ஐயா என்று உணர்த்தி காட்டுவதற்கு வந்த அற்புதமான தெய்வம்தான் நம்முடைய ஐயா வைகுண்ட பரம்பொருள். ஐயா அற்புதத்தை தந்தவர். அவர் சொல்லி எது நடக்கவில்லை? அம்மை பகவதியாளை தன்னுள்ளே ஐக்கியப்படுத்துகின்ற பொழுது அம்மை கேட்டாளே ஏன் இந்த நிலை என்கின்ற பொழுது ஐயா சொல்லுகிறார், அன்று சிவபெருமான் ரோமரிஷுக்கு அருளினியது. அப்படி என்ன சொன்னார்? மாமுனி கேளன்றி மாயாத ஈசுரரும் தாமுனின்று சொன்ன தன்மை மிக கேளு. பொல்லாக்கலியும் பொன்றியடி வேறெல்லாம் அறியே இலக்கறிய கூறினரா. இவன் வாழும் போது இனத்துக்கு நம் வகையாம் சிவஞான நினைவு செல்லாது தேசம் அறியும். கலியனை தன்னுடைய பலத்தை அடக்கி அவனாலே அவனை மாள வைத்து ஐயா கூண்டிலே ஏற்றி நடுத்தீர்ப்பு கேட்கக்கூடிய காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அவனை கூண்டிலே ஏற்றி கேட்கப் போகிறார். அவனை கூண்டில் ஏற்றும் காலம் நெருங்குகிறது என்பதை இந்த மக்களுக்கு அறிய செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே என் அன்பான மக்களே, என் அன்பான ஐயாவின் பிள்ளைகளே, கலி மாயத்துக்குள் வீழ்ந்துவிடக் கூடாது. ஐயா ஒன்றே தெய்வம் என்பதை நம்புங்கள் என்பதற்காக எத்தனை சட்டங்களை தந்தார். அவர் சொன்னதெல்லாம் இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறதே. ஐயா சொன்னாரே, இவன் வாழும் போது இனத்துக்கு இனம் வகையாம் சிவஞான நினைவு செல்லாது தேசம் அதிலும். இவன் மாளும் போது இனத்துக்கு இனம் வகையாகும். பாருங்க, மனிதர்க்குள்ளே எத்தனை இனங்கள் பிரித்து வைத்திருக்கிறோம். ஐயா கூட அகில திரட்டிலே சொல்லுவார், சாணான் இடையன் சாதி வணிகன் நானாத காவேரி நல்ல துலுக்கன் பட்டன் சூத்திரன் பிரம்மான் தோல்வானியன் பறையன் கம்மாளன் ஈழன் கருமரவன் பரவன் பிரம்மான சுராணி வேகண்டன் இடையன் சக்கிலின்னு சொல்லி 18 சாதிகளாக நீசன் வகுத்ததாக சொல்லுவார். ஆனா இன்னைக்கு அரசாங்கத்தில் ஒரு வேலை வாய்ப்புக்கான விண்ணப்ப படிவத்தில் 365 சாதிகளை தமிழ்நாட்டிற்குள்ளே வைத்திருக்கிறார்கள். மனிதன் ஒருமுகமாகத்தான் இருக்கிறான், ஆனால் அவருக்குள் எத்தனை சாதிகள்? சாதி அழிந்து விட்டனா? இல்லையே, இன்னும் ஆணவம் பிடித்துதானே அழிந்து கொண்டிருக்கிறது. மேடை போட்டு பேசுகின்ற பொழுது எல்லோரும் ஒன்று, எல்லோரும் ஒன்று, ஒரு தாயின் பிள்ளைகள், ஐயாவின் பிள்ளைகள், அன்பு ஒளி பிள்ளைகள் என்று சொல்லுவோம். மேடையை விட்டு இறங்கிட்டு அவன் யாரு, இவன் யாரு, அவன் இருக்கிடத்துல அவன் இருக்கட்டு, இவன் இருக்கிடத்துல இவன் இருக்கட்டுன்னு சொல்லி பிரிக்கக்கூடிய நிலைமை இந்த உலகத்தில் இருந்து கொண்டுதானே இருக்கிறது. இந்த நிலை இருக்கிற வரைக்கும் எப்படி நாம் அன்பு ஒளி பிள்ளையாக இருக்க முடியும்? சாதிகளை கூறு போட்டு பார்ப்பவன் நீசன், மனிதன் கூட பார்க்க மாட்டான், நீசன். அன்று சுவாதி திருநாள் ஐயாவை சாதி கோலம் பூண்டு பார்த்தான், சாதி வெறிபிடித்து அறைந்தான். பனை ஏறியாமல் பற்றவில்லை என்றால் இப்படி சுவாமி என்று சமைந்தாய் என்று நம் அப்பனை அல்லவா அவன் வீறு கொண்டு எழுந்து அடித்தான்.
அன்று அவன் பண்ணிய நீசத்தனம் எவ்வளவு? பனை கேட்டு அடித்தான், பத நீரு கெட்டடித்தான், கனத்த கரு கண்டி கருப்பு கண்டி கெட்டடித்தான். சாணான் சாணான் என்று சண்டாள நீசனெல்லாம் வாழ்நாள் வதைத்தானே, வாழ்நாள் வதைத்தானே. நம்முடைய பிள்ளைகளை, நம் ஐயாவுடைய பிள்ளைகளை சாணான் சாணான் என்று அடித்தானே, அந்த கொடுமைகள் இன்னும் மாறவில்லையே. இந்த உலகம் முழுக்க இன்னும் சாதி கொடுமை இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். இனத்தால் வேதம், நிறத்தால் வேதம், பிறப்பால் வேதங்கள், இவைகளை நிறுத்துவதற்கு யாரேனும் முன்வருகிறார்களா? முன்வருவர்கள் கூட முக்காடு போட்டுக் கொண்டுதானே வருகிறார்கள். தனக்குள்ளே ஒரு சாதி பெருமையை வைத்துக் கொண்டுதானே உலகத்தில் அரங்கத்தில் வருகின்ற போது சாதி இல்லை என்று பேச வேண்டிய நிலைக்கு வருகிறது. இது உண்மையான ஐயாவுடைய பிள்ளைகளா? ஐயாவுடைய வழிபாட்டுக்குள் வாருங்கள், ஐயாவுடைய பிள்ளைகளாக வாருங்கள். அங்கே சாதி இல்லை, ஆனால் கலி. கலி மாளக்கூடிய நேரம் சாதி நிலைமை நீர். இவன் மாளும் போது இனத்துக்கு இனம் பகையாகும். இது நான் சொல்லல அன்பர்களே, இது ஐயா சொன்ன வார்த்தை, அதை கேட்கணும். ஐயாவுடைய அகிலத்திற்கு சொன்னதுதானே சொல்லிக்கிட்டு இருக்கிற. இவன் மாளும் போது இனத்துக்கு நம் வகையாகும். சிவஞான நினைவு செல்லாது தேசமத்தில், தேசத்திலே இறைவனை உணர மாட்டான், சிவ நினைவு வராது, கடவுள் நம்பிக்கை வராது. சாமி கும்பிட போடா, ஆ நீ போடா ஆடுற, பெத்த பிள்ளைய கூப்பிட முடியுதா வாடா, காலையில 4 மணிக்கு பதிக்கு போகணும் வாடான்னு கூப்பிட்டு பாருங்க, நீ போ நான் எனக்கு தூங்கணும். நம்ம பசங்களே இப்படித்தானே இருக்கிறாங்க. நாம ஒழுங்கு வச்சிருக்கிறோமா? சில மதத்து பிள்ளைங்களை பாருங்க, எதுல ஒழுங்கு இருக்கிறதோ இருக்குல்லையோ, ஆண்டவனுடைய வழிபாட்டில் ஒழுங்கு வைத்திருக்கிறார்கள், ஆலயத்திற்கு செல்வதில் ஒழுங்கு வைத்திருக்கிறார்கள். ஆனா நாம மாறணும், நிறைய மாற்றங்கள் இது வரும். இது நாம நினைச்சில்ல, ஐயா எழுதி வைத்திருக்கிறார், இப்படிப்படி நடக்கும், பல வழிபாடுகளிலே இப்படி நடக்கும் என்று ஐயா எழுதி வைத்தது. சாமிய கும்பிட வாப்பா, அண்ணன் பிள்ளைய கூப்பிட்டா கூட இன்னைக்கு முறைக்கிறான். என்ன கோயிலுக்கு போறது, வழிபாட்டில் இறைவனை வணங்குவது என்பது ஒரு கசப்பான விஷயமாக இன்றைய தலைமுறைக்கு தெரிகிறது. அப்படி அல்ல, இறைவனை வணங்க வேண்டும், அவன் சொல்லுகின்ற வழிப்படி நடக்க வேண்டும், அதுதான் வாழ்க்கை. கடவுள் நம்மை செம்மைப்படுத்த வந்தவர் தானே, அந்த சிறப்பை சொல்லணும். யார் சொல்றோம்? சாதியை பத்தி பேசுறோம், சாமியை பத்தி பேசுறோம். சாமியை பற்றி புகழ்ந்து பேசுகின்ற வாயால் சாதியை பற்றி பேசாதே. நீ சாதியை பற்றி பேசுவாயானால் அந்த அற்புதமான சுவாமியை பற்றி பேசாதே. நல்லதையும் பொல்லாததையும் ஒரே இடத்துல செய்யாத. இது ஐயா வகுத்து தந்தது, ஆனா காளி என்ன செய்யும், பேசத்தான் சொல்லும். இது நமக்கு தெளிவுபடுத்துவதற்கு ஐயா எடுத்து தந்த வார்த்தை. கொலைகளவு ரொம்ப கோள்கள் மீகித்திருக்கும், தனஞான வேதம் தடுமாறி கைவிடுவான். நேருக்கு காலம் நெகிழ்ந்திருக்கும் பன்னீரில், ஓரைக்கு யாரும் புத்தியாய்தான் இருப்பான். பிள்ளைக்கு தாயும் பெருத்த பகையாயிருக்கும், கள்ளே கணவருடைய கருத்து மிக சிவஞான நினைவு செல்லாது தேசமதில், களி முடிய போற காலத்தில் இறை பக்தி இருக்காது. கொலை களவு ரொம்ப கோள்கள் மிகுத்திருக்கும். இன்று தினந்தோறும் பத்திரிகைகளை புரட்டினாலே இந்த செய்திகளை தானே படிக்க முடிகிறது. கொலை களவு ரொம்ப கோள்கள் மிகுத்திருக்கும். பாருங்க, சின்ன குழந்தைகளை கூட கடத்தி போய் கொண்டிருக்கிறார்கள். எதற்கு கொன்றார்கள் என்ன என்று இப்பொழுது விசாரணை செய்து கொண்டிருக்கின்ற காலம். இத்தனை குழந்தைகளும் போயிருக்குதே. ஈனக்கொலை நடக்கிறதே, மனிதன் மனித உணர்வை இழந்து போய்விட்டானே. அகிலத்திரட்டை படியுங்கள், அருள்நூலை படியுங்கள், ஐயாவுடைய அன்பு வழிக்கு வாருங்கள். என் அன்பான பிள்ளைகளே, ஐயா வழிக்குள்ளேதான் இந்த அகிலமே அடங்கி இருக்கிறது, அதை பற்றி படியுங்கள்.
இதை படிக்காதனால் இதை இந்த உலகம் அறியாததினால்தான் இப்படிப்பட்ட இழிநிலைகள் வருகிறது. தலைஞான வேதம் தடுமாறி கைவிடுவார். நேருக்கு காலம் நிகழ்ந்திருக்கும் பார்மீதில் போருக்கு யாரும் புத்தியாய்தான் இருப்பார். பாருங்க என்னவெல்லாம் நடக்குது. அமெரிக்கா ஈரான் போர் நடப்பது என்ன? எங்கு பார்த்தாலும் ஒரு கார்கில் யுத்தம், இலங்கையில போர். இப்படி நாட்டுக்கு நாடு, ஒரு நாட்டுக்குள்ளே மாநிலத்துக்கு மாநிலம், ஒரு மாநிலத்துக்குள்ளே தீவிரவாத இயக்கங்கள், இவைகளெல்லாம் இன்று வளர்ந்து வருகிறதே. இந்த மனிதன் ஒரு அழிவு நிலையை எட்டிய பிறகும் திருந்துகிறானா? இந்த நீச நிலைமை மாறி இருக்கிறதா? ஐயா சொன்னாரே, எப்படி எல்லாம் சொன்னாரு, வாரி கோவைக்கும் வாங்கும் சீலை இடங்கள் மாறி மறைந்து விடும் வாயு அது நோய் வீசும். வாரி கோவிக்கும் வாங்கும் சில இடங்கள் இந்த உலகத்திற்கு உணர்த்துவதற்கு என்று இயற்கையின் அழிவு வரும். களி மாளக்குடி நிறை இதெல்லாம் வரும். நடந்ததே இந்தோனேஷியாவில் வெடித்த வெடிப்பு கண்டதுண்டமாக வல்லோ கனத்த பூமி வெடிக்கூதடா. அவளை வெடித்த வெடிப்பு ஆழி பேரலை உருவானதே, கடல் கோபம் கொண்டு வந்ததே, வாரி கோபிக்கும் கோபம் கொண்டு வந்ததே, வாங்கும் சில இடங்கள் இடங்களை மட்டுமா வாங்கியது? 3.5 லட்சம் உயிர்களை அல்லவா வாங்கிக் கொண்டு சென்றது? ஐயா இந்த களி முடிகிற காலத்தில் இன்ன இன்ன இப்படி நடக்கும், மக்கா நீங்கள் அகிலத்திரட்டை உணர்ந்து வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னாரே. நாம் அறியாமல் இருக்கிறோமே. வாரி கோவிக்கும் வாங்கும் சில நிலங்கள் என்று எத்தனை அழிவுகள் பாருங்கள். என்ன என்ன இந்நிலை, இப்படித்தான் களி முடிகிற காலம். ஐயா சொன்னது அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. வள்ளி ஆற்றுக்கு மேக்கே வாரியாதான் அழியும் போட்டாறு ஊரதுதன் கொள்ளை அதால் அழிப்போம் சுசிந்திரம் மாறுடைத்து சுத்தகதியாகுதங்கே ஆருடைத்து தேரும் அன்புடன் இதற்கு வர. ஐயா சொன்ன வார்த்தைகள் வள்ளி ஆற்றுக்கு மேற்க வாரியால் தான் அழியும். சிவச்சந்திரன் சாபம் போடல, பயமுறுத்தல. எப்படி அழிய போகிறது, அழிய போகிறது இல்லை. அழிவை நினைத்தால்தான் மனிதனுக்கு பயமே வருகிறது. பயம் வந்தவுடன்தான் இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்றே நம்பி பிடிக்கிறான். ஆனா நிறைய பேர் பயம் இல்லாமல் கடவுள்ங்கிற எண்ணம் இல்லாம நான் நான் என்ற ஆணவத்தில் அலைகிறார்கள். இவர்கள் இப்படிப்பட்ட அழிவுகளை உணர்ந்தாவது இறைவன் ஒருவன் இருக்கிறான், அது ஐயாவாக இருக்கிறார் என்பதை உணர வேண்டும் என்பதுதான் மக்கள் உணர்கிறார்கள். நடுத்திருப்பு என்று 4 பாகங்களை வெளியிட்ட உடனே மக்கள் அறிகிறார்கள் இதையெல்லாம் ஐயா சொல்லி இருக்கிறாரா என்று. இது பயமுறுத்துவதற்காக அல்ல, இது உங்களை பயமுறுத்தி சிவச்சந்திரன் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்பதற்காக அல்ல. இருக்கின்றதை தெளிவுபடுத்துகிறேன், இனியாவது மனம் திரும்புங்கள். வைகுண்டர் வாழ்வுதரை இருக்கிறார் என்று அவருடைய பாதத்தை வந்து வழிபடுங்கள். அவர் அகிலத்துக்கே ஒரே தெய்வம் என்பதை உணருங்கள். வள்ளி ஆற்றுக்கு மேற்கே வாரியால் அழியும் கோட்டாறு கொள்ளையதால் அழிப்போம் சுசிந்திரம் ஆறுடைத்து சுத்தகிரியாகும் ஆறுடைத்து தேரும் அன்புடனே இதற்கு வர. நடுத்தீர்ப்புக்கு கலியனை கொண்டு வரணும் இல்ல, நடுத்தீர்ப்புக்கு கலியனை கொண்டு வரணும். அவன் வரணும்னா இந்த அழிவுகள் நடக்கும். அவனை கொண்டு வந்து முன்னிறுத்தி கேட்க போறார் ஐயா நடுத்தீர்ப்பு. வரக்கூடிய உங்களுக்கு வர வர இந்த செய்திகள் எல்லாம் இன்னும் வரப்போகிறது. பையா அதை செய்கிறார், அழிவுகளை ஐயா செய்யவில்லை. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்படி அழிவுகள் வரும் என்பதை சொன்னார். இப்படி அழிவுகள் எல்லாம் வரும் என் மக்களே, நீங்கள் உணர்ந்து விலகி ஐயாவுடைய திருவடியை பற்றி பிடித்து வாழுங்கள். பாருங்க சுசிந்தரம் தேறு கடலுக்குள் வரும் என்று ஐயா எழுதி வைத்திருக்கிறார். கடந்த ஆழிப்பேரலை அழித்த அந்த சுசிந்திரத்தில் தேரோட்டம் தேர் திருவிழா நடந்து கொண்டிருக்கின்ற அன்றைதான் ஒரு முழு பௌர்ணமி நாள் சுசிந்திரம் தேர் திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. இந்தோனேஷியாவில் பூகம்பம் ஏற்பட்டிருக்கிறது, பெரிய அழிவு. மக்கள் எத்தனை பேர்கள் தன் உயிர்களை இழந்தார்கள். இந்த அழிவு நேரம் சுசிந்திரம் ஊருக்குள்ளேயே அடியேன் காதுபட கேட்ட செய்திகள், வைகுண்ட பகவான் எழுதியது போல் தேர் கடலுக்குள் சென்று விடுமோ என்று பல அன்பர்கள் சொல்ல கேட்டோமே.
ஆனால் ஐயா நல்ல பிள்ளைகளை தேர்ந்தெடுப்பதற்காக அப்படியே வைத்திருக்கிறார். ஐயா அழிக்கவில்லை. இந்த உலகத்தின் பிரளயம் இப்படி எல்லாம் வரும் என் அன்பு மக்களே நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் என்பதை உணர்த்துகிறாரே. 10 கோடி ரூபாய் செலவிலே கீழமணக்குடிக்கு மேலமணக்குடிக்கும் இடையிலே அற்புதமான ஒரு பாலம் எடுக்கப்பட்டது. அந்த அலை வருகின்ற பொழுது ஐயையோ அதை கண்கொண்டு பார்க்க முடியவில்லையே. இப்படிப்பட்ட அழிவுகள் எல்லாம் வருமா என்பதை மனிதனுக்கு உணர்த்தியது இந்த இயற்கை. எத்தனை ஓலங்கள், எத்தனை அவலங்கள், மறுபடியும் இப்படி ஒரு அழிவை நாம் எதிர்பார்க்க கூடாது, வரக்கூடாது என்று வைகுண்ட பகவானை மண்டியிட்டு வேண்டுவோம், அவரை வண்டிட்டு வருவோம். அவர் நினைத்தால் அனைத்தும் நடக்கும். உலகளந்த நாதன் அவர்தான் சொல்லுகிறாரே, சிந்தி கிடக்கும் ஐயர் பந்து மூடிந்து விட்டால் சீமை அழிந்து போமே சிவமே ஐயா. சிந்தி கிடக்கும் ஐயர் பந்து முடிந்து விட்டால் சீமை அழிந்து போமே சிவனே ஐயா. பொத்திய கையதமை சந்தே தீர்ந்து விட்டால் உலகம் அழிந்து போமே சிவனே ஐயா. இதெல்லாம் கேட்ட பிறகு நான் நாங்கிற ஆணவம் ஒவ்வொரு மனிதனுக்கும் வருவது சரியல்ல, வராது. இதை கேட்டாலே அந்த ஆணவம் அழிந்து விடும். நமக்கெல்லாம் மேலானவன் இறைவன் அல்லவா, அவர் தான் சொல்லுகிறாரே, எவர் எவர் இருந்து மணியும் பண்ண வேணுமானாலும் எந்த முக்கால் அடிக்குள் தானே சிவனே ஐயா. ஒரு நிமிடம், ஒரு 5 நிமிடங்கள் அந்த கடலானது காணவில்லை, கண்ணுக்கு எட்டிய தூரம் தெரியவில்லை. அப்பொழுதுதான் நினைக்கிறேன், 7 சமுத்திரத்தில் 3 சமுத்திரம் நீர் உள்வாங்கி போகும். அகிலத்திரட்டில் அந்த வாசகம் இருக்கிறது. இப்ப 7 சமுத்திரத்தில் 3 சமுத்திரம் நீர் உள்வாங்கி போகும் என்று ஐயா எழுதி வைத்திருக்கிறார். இப்ப எப்படி குமரி மாவட்டத்தில் 3 கடலும் ஒன்று சேருது இல்லையா? எந்த கடல் எல்லாம்? வங்காள விரிகுடா, இந்து மகா சமுத்திரம், அரபிக்கடல். இந்த 3 ஒன்று சேருது. இந்த 3 கூடுற இடம் குமரி மாவட்டம். அப்ப அந்த குமரி மாவட்டத்திலே சில இடத்துல பார்க்கிற பொழுது ஒரு 5 நிமிடத்துக்கெல்லாம் கடலை காணவில்லை, கண்ணு கட்டிய தூரம் காணவில்லை. இப்ப எனக்கெல்லாம் நினைச்சதுதான், ஐயா சொன்னது போல 7 சமுத்திரத்தில் 3 சமுத்திரம் நீர் உள்வாங்கி போகும் என்று அப்பன் சொன்னாரே, அப்ப எழுதி வைத்ததெல்லாம் இப்படி நடக்குமா என்று பய உணர்வோடு பார்த்தேன். ஆனால் மெய்யன்பர்களே, கொஞ்ச நேரத்தில் அங்கிருந்து வந்தது பாருங்கள், காளி வெள்ளம் வருகிறப்பா, ஒரு கப்பல் செய்து வைத்திடுங்கம்மா. அந்த செய்தி தான் என் மனசுக்கு பட்டுது. உண்மையிலே இதை பெரிய தத்துவ வித்தைகள் எல்லாம் தத்துவமாக சொல்லுவார்கள், இதற்கும் பல தத்துவ அர்த்தங்கள் உண்டு. ஆனால் அதை பார்க்கும் போது நினைக்கிறோம், பக்தியா இருந்த பேரு தப்பி இருக்கலாம் என்று நினைக்கக்கூடிய நிலை வந்தது பாருங்கள். இப்படிப்பட்ட அழிவுகள், அங்கே ஒரு பூகம்பம், காஷ்மீரிலே ஒரு பூகம்பம், அங்கங்கு அழிவுகள், இவைகள் தர்ம நிலைகள் தவறுகின்ற பொழுது இந்த பூமியிலே நடக்கும் என்பது நீதி. அது நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே மெய்யன்பர்களே, உண்மையான தேவனை, உண்மையான கர்த்தாதி கர்த்தனை, கடவுளாரை, வைகுண்ட பகவானை வந்து வணங்கி அவர் எழுதித்தந்த அகிலத்திரட்டுப்படி நடந்தால் நம்முடைய வாழ்க்கை நலமாகும். இப்படிப்பட்ட காலநிலையை நமக்கு உணர்த்தி தருகிறார் ஐயா. என் அன்பு மக்களே, இப்படி எல்லாம் வருமாடா, நீங்க புத்தியா இருங்க. புத்தியினால் கெட்டவரே விளக்க மாதிரிப்பா, ஒரு காதில் தாமும் வாங்கி மறுகாதில் விட்டீர்களே. புத்தியினால் கெட்டவரே பிழைக்க மதி தேடுங்கப்பா, பிழைக்க மதி தேடிக்குவோம். இந்த உலகத்தில் பிழைக்க மதி அகிலத்திருட்டிலே அருள்நூல் இருக்கிறது, அதை பற்றி பிடிப்போம். உலக அன்பர்களே, உலகத்தில் வாழக்கூடிய அன்பு மக்களே, உண்மையான வேதம் அகிலத்திருட்டு என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள், அதற்குள்ளே இருக்கிறது. ஐயா சொன்ன சட்டங்கள்,
இந்த களிமாளக்குடிய நேரத்தில் நடப்புவைகளை சொன்னாரே. மாறி மறைந்து விடும் வாயு அது நோய் வீசும் கீழ்சாதி எல்லாம் கருவி தங்கள் மிஞ்சியவர் மேல்சாதி தன்னை வேலை கொண்டுதான் வருவார். மாறி மறைந்து விடும் வாயு அது நோய் வீசும் விதைக்கிற நேரம் மழை வரணும்னு நினைப்போம் மழை வராது, அறுக்கிற நேரம் வெயில் அடிக்கணும்னு நினைப்போம் மழை வந்து அழிக்கிறது. இன்னைக்கு இயற்கைக்கு மாறான செயல்கள் நடந்து கொண்டிருக்கிறது இல்லையா? வேணுங்கிற நேரத்தில் மழையை காணும், வேண்டாங்கிற நேரத்தில் வந்து கொட்டும். பாருங்க எவ்வளவு பேரழிவுகள். பேய்காற்று அடிக்குதடா பெருவெள்ளமாய் போகுதடா, பேய்காற்று அடிக்குதடா பெரு வெள்ளமதாய் போகுதடா என்று அப்பன் எழுதி வைத்திருந்திருக்கிறார். இப்போ டெல்லி மும்பை மாநகரங்கள் மட்டுமல்ல தமிழ்நாடு வரைக்கும் பாருங்க எவ்வளவு வெள்ளப்பெருக்கு மழையினால். அப்ப இதெல்லாம் நடக்கிறதே ஐயா நமக்கு உணர்த்தி இப்படி எல்லாம் நடக்கும் என்ன மக்களே இப்படி இந்த உலகத்தில் நடக்குமப்பா, நீங்க ஒதுங்கி இருந்துக்குங்கடா அண்ணன் நமக்கு சொன்னாரு. இங்கு மட்டுமா சொன்னாரு? சுழல் காற்று அடிக்குதடா தேசம் விட்டு சனம் ஓடுதடா, தேசம் விட்டு ஜனம் ஓடுதப்பானாரு. எவ்வளவோ விஞ்ஞான கருவிகள் எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கின்ற அமெரிக்க தேசத்தில் கூட தன் நாட்டிலே ஏற்பட்ட புயல் அழிவுகளை காப்பாற்ற முடியவில்லையே. 18 துர்க்கையாலே வாயாகும் லோகமெல்லாம், 18 துர்க்கையாலே பாழாகும் லோகமெல்லாம். இது ஐயா சொன்ன வார்த்தைகள், ஆனா உண்மையாத்தானே இருக்குது. துர்க்கைன்ன உடனே நம்ம வேற விதமாக சிந்திக்க கூடாது. அழிவுக்கான ஆதார சக்தி, அந்த சக்தியால் தானே உலகம் அழியும் என்று எழுதியிருக்கிறார். பாருங்க சுனாமி, கத்தரினா, ரீட்டா, வில்மா எல்லா பேரும் பாருங்க. ஒரு சாயல பார்த்தா பெண்கள் பேர் மாதிரியே தெரிகிறது, அப்படி பார்த்தா இன்னும் 12 இருக்குது. பயமுறுத்தல் இப்படி எல்லாம் அழிவு வரும் இந்த நாட்டிலே உலகத்திலே இப்படிப்பட்ட அழிவுகள் வரும் என்பதை நமக்கு முன்னெச்சரிக்கை கொடுத்திருக்கிறார். அதுபோலதான் மாறி மறைந்து விடும் வாயுவது நோய் வீசும் காத்து. சென்னை பக்கம் எல்லாம் போக முடியல, அந்த காற்று மனமாறு, அது என்ன மனம்னு சொல்ல முடியல. அதுக்கு நகரத்துக்குள்ள எல்லாம் இப்ப ஆறெல்லாம் தண்ணி கருப்பு நிறமாவே ஓட ஆரம்பிச்சிச்சு. அது இது என்ன ஆறு? கூவம் ஆறுன்னு சொல்றாங்க. ஒரு காயில மூக்க புடிச்சுக்கிட்டு தான் நடக்க வேண்டிய நிலைமை. சுத்தமானதை பார்க்க முடியல, சுத்தமான தண்ணீர் இல்லை, சுத்தமான வாயு இல்லை, வித்தியாசமான நோய்கள். எவ்வளவு வித்தியாசம்! சிக்குன்குனியான்னு ஒரு நோய், அப்படி ஒரு நோய் உலகத்தில் வந்திருக்குது. கொசு கடிச்சு மனுஷன் சாகக்கூடிய நிலைமைக்கு வருது. இரு குனிய முடியாத நோய், சிக்கனமா குனிவான். இந்த நோய் வந்தவன் குனிய முடியாது, சிக்கனமா குனிவான். அதுதான் சிக்குன்குனியான்னு நான் நினைக்கிறேன். உண்மை என்பர்களே, குனிய முடியாது, கைகள் மடக்க முடியாது, இப்படி ஒரு வித்தியாசமான எதுவால வருது? கொசு கடிச்சு. ஈக்கள் பெருக்கும் ஐயா சொன்னாரே, ஈக்கள் பெருக்கும் இப்ப வர மாதிரிதான் நடக்குது. கொசுவால நோய் இங்க சிக்குன்குனியானா அங்கிருந்து டெங்கு வடக்க இருந்து வருது. தப்ப முடியாத வித்தியாசமான நோய்கள் எல்லாம் இந்த உலகத்திலே உருவாகிறது. மாறி மறைந்து விடும் வாயு அது நோய் வீசும் பிள்ளைக்கு தாயும் பெருத்த பகையாயிருக்கும். கணவருடன் கருத்து நீக மாதிரி உணர்ந்திருந்த கோதையரை பெண்ணவே நாடி அவர் எண்ணி நானே இறப்பார் கோடி. பிள்ளைக்கு தாயும் பெருத்த பகையாயிருக்கும், கள்ள கணவருடன் கருத்து மிக மாதிரிக்காம். இந்த செய்தி எல்லாம் நீங்க பத்திரிகை பொருட்டினாலே போதும் என்ன என்ன வருதுன்னு உங்களுக்கு தெரியும். இதை விளக்கி சொல்லி வேதனைப்பட வேண்டிய தேவையில்லை. பத்திரிகையை புரட்டி பாருங்கள், ஐயா சொன்ன வார்த்தைகள் என்று நடந்து கொண்டிருக்கிறது. கூடி உடன் பிறந்த கோதையரை பெண்ணனவே நாடி அவர் எண்ணி நாணி இறப்பார் கோடி. கீழ் சாதி எல்லாம் கருவிதம் கொண்டு மேல் சாதி தன்னை வேலை கொண்டுதான் அடிப்பார். எங்க இருக்குது வம்புக்கு நோக்கம்? வாக்கில் மிக இருக்கும். மேடையாரி வாயில பேசினாலே வம்பு.
வாய மூடிக்கிட்டு தான் போக வேண்டிய நிலைமை வருது. வாய் திறந்து எதையாவது பேச முடியாது, ஒன்னும் சொல்ல முடியாத வாழ்க்கை என்று ஐயா தந்த வார்த்தைகளே சொல்லுவதற்கு பயந்து பயந்து சொல்ல வேண்டிய நிலைமை. ஏன் வாழ்க்கையிலே ஐயா தந்த வார்த்தைகள் அற்புதத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. வம்புக்கு நோக்கம் வாக்கில் மிக இருக்கும், வாயை திறந்தா வம்பாதான் வரும். அன்பருக்கு நோக்கம் அடங்கி மிக இருக்கும். அன்பான பிள்ளைகளே அடங்கி இருங்கள். மனுவதிலே கர்ப்பிழகா மாத கர்ப்பிழம் தனு கற்பிழகாமல் தெய்வமடவார் தேசமதிலே வருவார். மையம் அறிய மாலையிட்டு வந்திருப்பார். தெய்வ நிலைகள் தேசத்தில் காணாது, உண்மையான தெய்வ நிலைகள் உலகத்தில் இருக்காது. மைநறிய பெண்ணார் மனநீதம் காணாது, ராசநெறி நீதம் ராஜ்யத்தில் காணாது. ஆள்பவர்கள் கூட வருங்காலத்தில் நம்ம நாடு எப்படி இருக்கணும், வருங்காலத்தில் நம்ம மக்கள் எப்படி வாழணும், இவர்களுக்கு நாம என்ன செய்யணுங்கிற எண்ணங்களிலே ஆட்சி செய்வர்கள் இல்லை. எதிர்காலத்திலே நம்முடைய தேசம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று வளமான திட்டங்களை வகுத்து ஒவ்வொரு மனிதனும் ஆள வந்துவிட்டால் இந்த உலகம் சொர்க்க பூமியாக மாறிவிடும். ஆனால் கலி எண்ணம் அல்லவா எல்லோருடைய மனதிலும் இருக்கிறது. அந்த கலி எண்ணம் இருக்கிற வரைக்கும் இப்படித்தான். இது ஐயா நமக்கு தந்தது உண்மைக்கு புறம்பான வாழ்க்கை. ஐயா சொன்னாரே, அடங்காத கலியை நான் நடக்க வந்ததினாலே அழுக்குமே வந்த அடங்காத கலியை நான் அடக்க வந்ததினாலே அழுக்குமே பற்றலாச்சே சிவனே ஐயா. இது அடங்காத கலி, இதை அழிக்க வந்திருக்கிறேன். அழுக்கு பத்திருச்சே அழுக்கு, இந்த அழுக்க கழுக வேண்டும் என்றால் ஐயா மறுபடியும் இந்த உலகத்துக்கு வருகிறார். தெச்சேனா பூமியிலே தேசபர சோதனைக்கு நிச்சயமாய் நான் வருகோம் இசத்திற்கு சோதனை பார்க்க நான் வருவேன். அப்பொழுது நடக்கக்கூடிய அடையாளம் என்று ஐயா சொன்ன வார்த்தைகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அத்தனையும் அகில திரட்டும் அறுநூலும் நமக்கு முன்னெச்சரிக்கையாக காட்டிக் கொண்டிருக்கிறது. படியுங்கள், தெள்ள தெளிவாக படியுங்கள். ஐயா நடத்துறார், இன்னைக்கு பாருங்க அதிசயங்கள் எப்படி எப்படி எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் ஐயா வகுத்து தந்த ஆகமத்திலே இருக்கிறது. முள்ளு மூனை அதிலே குளமெண்டி வயலும் பாஞ்சி முன்மாடை வாய கண்டேன் சிவனே ஐயா. மயில் கண்டால் போலே வச்சொந்திகள் எல்லாம் மயங்கி இழக்க கண்டேன் சிவனே ஐயா. மயில் கண்டா போலே பச்சொந்திகள் எல்லாம் மயங்கி கிடக்க கண்டேன் சிவனே ஐயா. ஆடு போய் மாடுடனே அலறவே மாக்கு போட்டு அதுவும் போர் செய்ய கண்டேன் சிவனே ஐயா. இதெல்லாம் தத்துவார்த்தம் எடுத்தா நிறைய தத்துவங்கள், ஆனா மக்களுக்கு எளிய முறையில புரிய சொல்லணும்னா பாருங்க. ஆடு மாடும் சண்டை போடுது, ஆடு போய் மாடுடனே அலறவே மாக்கு போட்டு
நடக்கக்கூடிய காரியமா? ஆனால் இந்த கலியிலே நடக்கும் என்று இருக்கிறதே. திரைகடலில் சிறுமீன் பெரிய மீனை பீடித்து தின்னவும் கண்டேன் ஐயோ சிவனே ஐயா. ஈரத்தின் மேல் கிடந்த அடையை எட்டை கண்டு எடுத்து விழுங்க கண்டேன் சிவனே. சிறிய மீன் பெரிய மீனை பிடித்து தின்ன கண்டு இந்த கலியை அழிக்கிறதுக்கு ஐயா கண்டது. கலியை அழிப்பதற்கு கண்ணில் வித்தேசம் கண்ட காரியம் நடக்குமா? சின்ன மீன் பெரிய மீன் திங்குமா ஐயா? அண்ணா ஐயா எழுதியிருக்கிறாரு, நீங்க நடக்குதில்லை. பெரிய பெரிய தனவந்தர்கள், பெரிய பெரிய சாந்த சுருவிகள், பெரிய பெரிய சாதுக்கள், இவர்கள் எல்லாம் சொல்வது இன்று எடுபடுகிறதா? இல்லையே. சிறு புத்தி உள்ளவர்கள் சொல்வது தானே சில நேரங்களிலே சில இடங்களிலே எடுபட்டு போகிறது. எவ்வளவு அற்புதமாக ஐயா நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார். ஈரத்தின் மேல் கிடந்த ஆடையை அட்டை கண்டு எடுத்து விழுங்குமா? அட்டை அது சின்னது. ஒரு மனுஷன் உடம்புல ஒட்டிக்குச்சுன்னா நல்ல ரத்தத்தை குடிச்சு வீங்கி போய் உட்கார்ந்துருக்கும். ஆனா கலியில அந்த ஈர துணியவை எடுத்து விழுங்க கண்டேன் என்று எழுதி வைத்திருக்கிறது. அப்ப இதெல்லாம் நடக்கும், இந்த கலி நடக்கும். பூமாலையாக கட்டி தோல்மாலையாக போட்ட பூந்தான் வாட கண்டேன் சிவனே ஐயா. பூமாலையாக கட்டி தோல்மாலையாக போட்ட பூவும் வாட கண்டேன். முடுக்கமார் பெற்ற மக்கள் தூக்க வைத்த பாயதிலே மூச்சு ஓடி போக கண்டேன். புலியை எலிபிடித்து கலியல் பொசுப்பதற்கு போதவும் கண்டேனே. புலியை எலிபிடிச்சு சாப்பிடுமா? இன்னைக்கு நாட்டில் நடக்கிறது. வீரம் உள்ளவங்களாம் அடங்கி இருக்கிறான், ஒண்ணு இல்லாதவெல்லாம் எந்திரிச்சு நிக்கிறான் இல்லையா? கலி எண்ணம் அதுதான் நடக்கும் என்று ஐயா எழுதி வைத்திருக்கிறார். உப்பு வீழைந்து வரும் நஞ்சை நீளங்கள் எல்லாம் உவர் வாழிக்க கண்டேன் சிவனே ஐயா. கோழியுடன் போர் நீரிந்து வாயல் காக்கும் நாயை நரி வந்து கடிக்க கண்டேன் சிவனே ஐயா. நண்பான ஐயாவுடைய பிள்ளைகளே, வீட்டை காக்குறது நாய், நாய் கண்ட நரி ஓடும். ஆனா ஐயா என்ன சொல்ற அருள்நூல் மூலமா, நாய நரி வந்து கடிக்குமா? பாதுகாப்பா இருக்கிற பிள்ளைங்களை எல்லாம் கொள்ளக்காரன் வந்து கொண்டுட்டு போயிடுறான் இல்லையா? வீட்டுக்கு பாதுகாப்புக்குன்னு ஒருத்தனை வைக்கிறோம், பேங்க்கு பாதுகாப்புக்குன்னு ஒருத்தனை வைக்கிறோம், நாட்டை பாதுகாக்குன்னு ஒருத்தரை வைக்கிறோம். ஆனா அடுத்தவங்க வந்து என்ன பாருங்க, தீவிரவாதம் வந்து நம்முடைய நாட்டுக்குள்ளையும் சரி உலக நாட்டுக்குள்ளையும் சரி தீவிரவாதங்கள் ஒளிந்து கிடந்த நரிகள் இன்று பாதுகாக்கின்ற நம்முடைய பிள்ளைகளையே கடித்து குதறி கொண்டிருக்கிறது. இது நடைமுறை செய்தி, தத்துவார்த்தம் அல்ல, நடைமுறை செய்தி. நடப்பதை சேர்வோம் இல்லையா? பூமியில நடக்கிறத சொல்றது அகிலம். பையா தந்த வார்த்தை, அப்பன் ஆதி நாராயண வைகுண்ட பரம்பொருள் எடுத்து தந்த வார்த்தைகள். உண்ட மயக்கத்திலே உறங்க போன உயிர் ஓடி போக கண்டேன் சிவனே ஐயா. உண்ட மயக்கத்திலே உணவு உண்டு சடவார போனவன் அடுத்த நாள் செய்தி கேட்ட போயிட்டார், அவர் வைகுண்டம் போயிட்டார். இந்த நாட்டில் நடப்பவைகள் நினைக்காத நேரத்தில் நினைத்த நேரத்தில் நினைத்தது நடக்காது, நினைக்காத நேரத்தில் என்னென்னமோ நடக்கிறது.
ஐயா நம்ம கண்ணிமைக்கு நேரமும் கைதட்டும் பொழுதோ முட்டை கடித்தால் பாம்பு விஷம் போல மோசம் போக கண்டேன் சிவனே ஐயா. நரியன்மார் கூடி இறை எடுக்க போக நண்டு வீரட்டம் கண்டேன் சிவனே ஐயா. நரியன்மார் கூடி இறை எடுக்க போக நண்டு வீரட்டம் கண்டேன். எவ்வளவு ஆச்சரியமான விஷயங்களை எல்லாம் ஐயா சொல்லுகிறார். இன்று அப்படிதான் உணவு விஷமா மாறி போயிட்டு இல்லையா, மாறி போய்கிட்டு இருக்கிறது. அந்த நிலைமையை ஐயா எடுத்து உரைக்கிறார். மாபாவி போடுகின்ற திருமுத்திரி அவர்க்கு வாட்சியாய் தோன்ற கண்டேன் சிவனே ஐயா. நான் காவி அணிந்து விட்டேன், நான் தலைப்பாகை அணிந்து விட்டேன், நான் உத்திராட்சம் அணிந்து விட்டேன், நாம் திருநாமம் அணிந்து விட்டேன் என்று பெருமையாக பேசுவதால் பலன் இல்லை. நீ என்ன அணிந்திருக்கிறாயோ அதற்கு என்ன என்ன தத்துவங்கள் உண்டோ அந்த நெறிப்படி வாழ்ந்து காட்ட வேண்டும். நீ காவியை அணிந்திருந்தால் அதற்குள் கட்டுப்பட்டு எப்படி வாழ வேண்டுமோ அந்த நெறிப்படி வாழ்ந்தால்தான் அது நம்மை காக்கும். இல்லை என்றால் அதுவே நமக்கு வாட்சி கொழு கலப்பை போறதான், அது நமக்கு தான் ஆபத்து. அங்கதான் இருக்குது ஐயா. ஒரு ஓட்டு போட போறோம், ஓட்டு சீட்டு கொடுக்கறாங்க, அதுல பல சின்னங்கள் இருக்கும். நாம முத்திரை குத்தோம்னா ஒரு முத்திரையை கொடுப்பாங்க, கையில ஒரு குத்து குத்துறோம், ஏதாவது ஒரு சின்னத்துல இல்லையா, ஒரு சின்னத்துல குத்துறோம், அப்பதான் அந்த ஓட்டு செல்லும். ஐயோ பாவம்னு சொல்லிட்டு ரெண்டு சின்னத்துல குத்துறோம்னு வைங்க, அது என்ன ஆகிறோம், செல்லாத ஓட்டு. அதுபோல செல்லாத ஓட்டா நாம இருக்க கூடாது. நம்ம அப்ப நம்மள ஓட்டு சீட்டா வச்சிருக்கிறாரு. ஓட்டு சீட்டு நெத்தி தான், நம்முடைய சுழிமுனை இடம், நெற்றி புருவம். அதுல ஒரு ஓட்டு தான் வைக்க முடியும். நீ ரெண்டு ஓட்டு வச்சிருந்தா நாம செல்லாத ஓட்டு. நீங்க என்ன புரியாம பாக்குறீங்க இல்லையா அன்பானவர்களே. நீ என்ன சின்னம் வைக்கிறாயோ அத ஒன்றவை. ஐயாவுடைய பிள்ளைகள் திருநாமம் வைக்கிறீர்கள், அந்த திருநாமத்தோடு நிறுத்தி கொண்டால் செல்லுகிற ஓட்டு. நாம் ஐயா வழி பிள்ளைன்னு வெளியில சொல்லுறோம், நிச்சயமா வாழ்கலாம். ஐயாவுடைய நாம பிள்ளைங்களை தான் நிரூபிக்கப்படும். சில பேர் ஸ்டிக்கர் போட்டு வைக்கிறோம், அதுக்கு மேல நாமத்தை வைக்கிறோம். சில பேர் சின்னங்களை மாத்தி மாத்தி வைக்கிறோம். நீ என்ன அணிகிறாயோ அதிலே உறுதியாயிரு. உறுதி பெரியதப்பா, அப்பா பெரியதப்பா, உடையவனே என் மகனே. கொண்ட குறிக்கோள் உறுதியாரு. நாமத்தை அணிந்த நெத்தியில நாமத்தை மட்டும் வை. அந்த சின்னத்தை வச்சிருந்தா நீ செல்லுற ஓட்டுதான். நாமளும் ரெண்டு ஓட்டு போட்டு செல்லாத ஓட்ட மாறக்கூடாது இல்லையா. நெத்தியில ரெண்டு சின்னங்களை வச்சுட்டா செல்லாத ஓட்டுதான். எதை வைக்கிறாயோ அதை ஒன்றவை. ஒன்றென்றிரு, அதை உண்டென்றிரு. வேஷம் போடாத. சமயத்துக்கு சமயம், நேரத்துக்கு நேரம் மாறாத. மேடைக்கு மேட வேஷம் போடாத. இங்க ஒண்ணு நாள ஒண்ணு சொல்லாத. ஆமா, பிழைப்பு நடக்கணும் என்பதற்காக அப்பப்ப சின்னங்களையும் மாத்தாத. நீ எதுல உறுதியா இருக்கிற அதுல உறுதியா இரு. ஆனால் மாற்ற தோணுகிறதே அது களி. இவனுடைய எண்ணத்திலே மாற்றங்கள் தோணும், பிழைக்கிறதுக்காக அப்படி பண்ணு இப்படி பண்ணு இல்லை. மாபாவி போடுகின்ற திருமுத்திரி அவருக்கு வாட்சியாய் தோன்ற கண்டேன். நீ காவியை கட்டிவிட்டு பாவியாக பேசாதே. நீ காவியை கட்டினால் பாவியாக நடக்காதே. உன் ஆவி எல்லாம் ஆண்டவனுக்கு சொந்தம், அதை உணர்ந்து நடந்து கொள் மனிதனே. ஐயா சொல்லுகின்ற வார்த்தைகள் அதை மீறி நடந்தால், முதலிலே சொன்னேனே, இச்சட்டம் தண்ணீர் எல்லளவு தப்பினதால் தீச்சட்டம் காய்க்க தேய்தி வரும் என் மகனே என்று ஐயா சொல்லியிருக்கிறார். அன்பானவர்களே, இதன் தொடர்ச்சியை அடுத்த ஒளிநாடாவில் கேட்டு ஐயாவுடைய அருள் பெற்றுச் செல்லுங்கள். ஐயா உண்டு.